ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ப்ரான் வந்து பெரிய ப்ரான் கிடச்சிருக்கு எனக்கு. அதனால தான் நான் கடையில் க்ளீன் பண்ணாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ க்ளீன் பண்ணலாம். இப்போது இதோட தலைப்பகுதி இந்த பக்கம் இருக்குது, இதை இப்படியே எடுத்துருங்க. இதில் எதுவுமே இருக்காது, வேஸ்ட்டு தான் இது. இப்போது இந்த மீனோட வால் பகுதியில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா இதோட வால் பகுதியும் தனியாக வந்துடும். இந்த சைடில் இருக்கிறத காலை வந்து இந்த பக்கமாக இப்படி திருப்பிட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இந்த சென்டர் வந்து கத்தியை வச்சு நல்லா இப்படி கீறி விட்டுருங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸுன்றதுனால ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி வேஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே அதை எடுத்துடணும் கண்டிப்பாக. இந்த அளவுக்கு பெரிய மீன்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே இருக்குது இந்த நரம்பை க்ளீன் பண்ணிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அதை சின்ன மீன்லாம் அந்த நரம்பு கருப்பாக தெரியும், அதை கண்டிப்பாக எடுத்துடணும். இல்லைன்னா நிற நிறன்னு சாப்பிடும்போது ஒரு மணல் இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது மறுபடியும் பாருங்கள், இன்னொரு மீன் க்ளீன் பண்ணி பார்க்குறேன். இந்த தலைப்பகுதியை இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த வால் பகுதியும் அப்படியே தோல் மாதிரி உரிச்சிங்கன்னா அழகாக ஈஸியாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான், அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு இந்த சென்டர் ஃபுல்லாக அப்படி கீறணும். கீறணுன்னா இந்த நரம்பு வரும், இந்த வேஸ்டேஜை எடுத்துடணும். பாருங்கள், இதை எடுத்துட்டு தான் நம்ம சமைக்கணும். இப்போது நல்லா இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா மீனையும் அந்த கூடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து நல்லா நடுவில் கீறி விட்டு அந்த குடல்லாம் நரம்பெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கிறணும். இப்போது இதை நான் க்ளீன் பண்ணிட்டேன், திரும்ப நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கிறலாம். மூணுலேருந்து நாலு தடவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிறணும். நல்லா க்ளீன் பண்ணி நாலு தடவை கழுவி எடுத்துகிட்டேன். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக்